ஏய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதிர்த்து பார்க்க போகிறோம்னா டாஜ் காயின் பற்றி நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா, மார்க் கியூபன் அப்படின்ற ஒரு பெரிய இன்வெஸ்டர் டாஜ் காயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்கார். அதனாலேயே பாஸ்ட் ஒன் டேவாக டாஜ் காயின் பயங்கரமான ஒரு பம்ப்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று மார்க் கியூபர் டாஜ் காயினை பற்றி மிகப்பெரிய ஒரு நியூஸ் சொல்கிறார். என்னென்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நியூஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் வந்து நல்லாவே பம்ப் ஆரம்பிச்சது. இதுவே நீங்கள் ஒன் வீக் பிஃபோர் வந்து டாஜ் காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 18 ருபீஸ் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ 24 ருபீஸ் வரையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவே வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26 ருபீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆச்சு. நியர்லி வந்து ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆச்சு. மார்க் கியூபன் சொன்னதுக்கு சிஎன்பிசி உடனே ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னென்னா, மார்க் கியூபன் சேஸ் டாஜ் காயின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. என்னென்னா, இட்ஸ் பீன் சேயிங் திஸ் ஃபார் எ வைல், நான் இதை தான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ எலான் மஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாஜ் காயினுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டர்னு. இவர் தான் வந்து டாஜ் காயினோட இவ்வளோ பெரிய க்ரோத்துக்கு காரணம்னே கூட சொல்லலாம். இந்த நியூஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டாஜ் காயினை இன்னமும் நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு பம்ப் ஆகுது. ஸோ ரொம்ப நாளாகவே டாஜ் காயின் ப்ரைஸ் வந்து இம்ப்ரூவே இல்லை. ஈவன் எலான் மஸ்கே போட ரீசெண்டாலாம் சம் ட்வீட்ஸ் போட்டார், அப்பயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 8-10% வரையும் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சது. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல பம்ப்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த டாஜ் காயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மட்டும்தான். ஈவன் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு மீமாவே போட்டிருந்தார். என்னென்னா, டாஜ் காயின் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ஒரு மணி அப்படின்னு ஒரு மீமாவே போட்டிருந்தார். அண்ட் டாஜ் காயினை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக பேசுகிறவருன்னு யார்னா எலான் மஸ்க் தான். பட் இப்போது இந்த மார்க் கியூபன் சொன்ன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லிஷாகவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து பாஸ்ட் 2 டேஸ் பேக்லாம் வந்து டாஜ் காயின்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். ஏன்னா நியர்லி வந்து ஒரு 16-17 ருபீஸ்லேருந்து இப்போ வந்து 26 ருபீஸ் வரையும் ட்ரேட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $1 வந்து மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா டச் பண்ணோம். நியர்லி வந்து $0.8 கிட்ட பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் ஆயிடுச்சு. வெறும் வந்து $1 கிட்ட தான் போல. பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கொண்டு போயிடுவான். ஈவன் ஏன் எலான் மஸ்கே பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னே சொல்லலாம். இந்த டாஜ் காயின் கிரிப்டோ மார்க்கெட்டில் நியர்லி 8 இயர்ஸாக வந்து சர்வே பண்ணிகிட்ருக்கு. நார்மலாக ஒரு ஜோக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டோக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் கிரிப்டோ மார்க்கெட்டில் 6th place கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் அவ்வளோ அதிகமாக இருக்குது. மக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டோக்கன்ஸை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒரு ஃபஸ்ட்டு மீம் டோக்கன்னா அது வந்து எப்பயுமே டாஜ் காயின் தான். எதனால் டாஜ் காயின் வந்து மக்கள் விரும்புனாங்கன்னா அதுக்கும் காரணம் வந்து எலான் மஸ்க்னே சொல்லலாம். அது அவ்வளோ பாப்புலர் ஆக்குனதுக்கு காரணமும் இவர் தான். ஏன்னா அவ்வளோ ட்வீட்ஸ் வந்து போடுவார். ஏன்னா வேர்ல்ட் ரிச்சஸ்ட் 2nd person வந்து அதை பற்றி பேசுகிறப்ப கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதை பை பண்ண தான் செய்வாங்க. ஸ்டில் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த பில்லியனியர் மார்க் கியூபன் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஹி ஓன்ஸ் ஒன்லி $500 ஒர்த் ஆஃப் டாஜ் காயின் டிஸ்பைட் ஹிஸ் ப்ரைஸ் ஃபார் த மீம் டோக்கன். இவர் வெறும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $500 தான். பட் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பில்லியனியர்ஸ் அண்ட் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி நியூஸ்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த காயினோ டோக்கனோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரோ ஆகுது. அண்ட் இந்த டாஜ் காயினோட ஆல் டைமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 54 ருபீஸ் வரையும் ட்ரேட் ஆச்சு. அது எப்போனா இந்த எலான் மஸ்க் எஸ்என்எல் அந்த ஈவெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வந்து பை பண்ணி அவ்வளோ பம்ப் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டாஜ்லாம் வந்து பை பண்ணி, ஐ மீன் ஆல் டைம் ஹைலலாம் பை பண்ணி இப்போ லாஸ்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக பீட் பண்ணிடும். நீங்கள் வந்து பேனிக்கில் வந்து செல் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி எந்த காயினையும் ஆல் டைம் ஹைலையோ இல்லை பம்ப்லேயோ இருக்கப்போ பையும் பண்ணாதீங்க. அதை பற்றி அந்த நேரத்தில் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது டிப் எடுக்கிறப்ப அந்த காயின்குள்ளே என்டர் ஆகுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்த டாஜ் காயினோட புல்லிஷான நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.